ஐயோ அங்க பார்க்க மோட்டார் வண்டில இருந்து ஏதோ விழுந்துருச்சு அத அவர் பார்க்காமலே போறாரு முக்கியமா ஏதாவது இருக்க போகுது நீ போய் கொடுத்துட்டு வா ஐயோ எனக்கு பயமா இருக்கு நீயும் வாக்கா பரவாயில்லம்மா நீயே போய் கொடுத்துட்டு வா நீயும் வாக்கா சரி வா ஏண்டி எங்கடி அவரை காணும் உள்ள இருப்பாரு ஏய் துர்கா நில்லடி ஏய் அடுத்தவங்க வீட்டுக்குள்ள கேட்காம நுழைய கூடாது ஐயோ ஐ நம்ம இளையராஜா படம் வாக்கா ரெண்டு பேரும் எங்க இங்க நீங்க மோட்டார் சைக்கிள் போகும்போது இது கீழே வந்துருச்சு அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தோம் தேங்க் யூ அது போட்டோம் என்ன பார்த்தா ஒரு பயங்கர காட்டு மனுஷ மாதிரி இருக்கா அப்புறம் ஏன் என்ன பார்த்து உங்க அக்கா பயந்து ஓடிருச்சு அக்காவுக்கு எப்பவுமே கூச்ச சுபாவம் அதனால தான் உங்களை பார்த்தோன்னே பயந்து ஓடிருச்சு நான் வரேன் அக்கா ஏங்க அவசரப்பட்டு ஓடி வந்துட்ட சரியான பயந்தாங்கொல்லி அவரை பார்க்க வைக்கமா சி போடி வா பேசாம என்ன காட்டுக்குள்ள போகாம வீட்டுக்குள்ள போயிட்டு வர்றீங்க என்ன கேக்குறோம் பதிலே காணோம் என்ன ரொம்ப தான் மிரட்டுறீங்க போய் வந்த வேலைய பாருங்க பாக்கா அட அரியாரு வங்களாப்பட்டிக்கு வாக்கப்பட்டு போனவளா உன் புருஷ சரியான முரட்டு பயலாச்சே எப்படி சமாளிக்கிற சமாளிச்சுதான் ஆகணும் இல்லன்னா எதுக்கு வீடு திறந்து கிடைக்கன்னு எட்டில பாத்துவாக என்ன ராதா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற ஆளு கண்ணுக்கு தெரியலையா ராதா என்னைக்கு வெடுக்கல பேசுற சாமரப்பு தண்ணியில தான் இருக்கணும் தவறி தரைக்கு வந்துட்டா வாடியில போயிடு அவ பிறந்த பொறப்ப அப்படி அரிசி போட்டு வாங்கிட்டு போலாம் எங்க ஓடுற என்னங்க இது எல்லாரும் இருக்கையில கல்லு விட்டு ஏறீங்க நல்ல வேளை என் மேல பட்டுச்சு அந்த அக்கா மேல பட்டிருந்தா அந்த அக்காவை லவ் பண்ணிருப்பேன் என்ன இன்னைக்கு நாட்டுல ஒரு முக்கியமான மனுஷனோட பிறந்த நாள் அத பத்தி உனக்கு தெரியுமா யாரு உங்க ஊர் காட்டுக்கு புதுசா வந்திருக்காரு ஆபீசர் தி கிரேட் மிஸ்டர் தங்கபாண்டியன் அவருக்கு சாதாரணமா பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு தான் பரிசு கொடுப்பாங்க ஆனா இங்க அப்படி ஒண்ணு தேராதுன்னு எனக்கு தெரியும் அதனால நானே கொண்டு வந்திருக்கேன் மோதிரம்
போட்டுக்கிறியா? ஓஹோ, நானே மாட்டி விடணுமா? ஓகே, எங்க வரல? வாழப்பார். அப்பா, இந்த வீட்டோட மானத்தை ஆத்தோட விட்டுட்டு வர்றதுக்கு தான் உன்னை வளர்த்தன. நல்லா கேட்டுக்க, என்னைக்கு உன் கழுத்துல தாலி ஏறுதோ அன்னைக்குத்தான் இந்த வீட்டு வாசப்படியை தாண்டணும். இதுக்கு சம்மதம்னா வீட்டுக்குள்ள வா. எங்க, ஏற்கனவே மானம் போச்சு, இப்ப நீங்க வேற பேசி ஊரே சிரிக்கணுமா? எல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம், வாங்க வாடி உள்ள வாடி. ஏய் துர்கா, எப்படி இருக்க? இங்க உட்கார். எங்க ஊர் பெரியவரு அவங்க மகனுக்கு எங்க அக்காவ பொண்ணு கேட்டு வந்தார். அதுக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சொன்னாங்க? அவங்களால என்ன செய்ய முடியும், கூலிக்கு வண்டி ஓட்டுற எங்க அப்பா முடியாதுன்னு சொன்னா ஆள் வச்சு அடிப்பாங்க. அத நினைச்சாதான் எனக்கு அழுகழுகியா வருது. நீ ஒரு பெரிய வாயாடி தைரியசாலி நினைச்ச, அழுதுட்டு இருக்க. ஐயோ, அழக்கூடாது அழக்கூடாது. ராதா எப்படி இருக்கா? எப்ப பார்த்தாலும் உங்களே நினைச்சு அழுதுட்டு இருக்கு. கவலைப்பட வேணா, என்ன ஆனாலும் நான் இருக்கேன்னு தைரியமா இருக்க சொல்லு. அத நீங்களே வந்து சொன்னா அக்காவுக்கு எவ்வளவு ஆதலா இருக்கும். இப்பெல்லாம் அந்த காட்டாபீச தங்க பாண்டியன் ஊருக்குள்ள நுழையறதே கிடையாது. அது எப்படிடா முடியும்? ஏல மலப்பாம்பு சொல்லு சொரக்கா. புலிக்குட்டி ஆட்டம் தப்பிக்கிட்டு தெரிஞ்ச அந்த காட்டாபீசர நம்ம தம்பி செல்லத்துறை பொட்டி பாம்போ அடக்கி விட்டார்லடா. என்ன மீறி இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிருவானா? நுழைய விட்டுருவோமா? கண்ணாடி வளையல், கல்கட்டா வளையல், கல்லு வச்ச வளையல். ஓய் சொங்க டீ போடு. செவட்ட உடம்புக்கு கல்லு வச்ச கருப்பு வளையல் போட்டா எடுப்பா இருக்கும். போட்டுக்கிறியா? போட்டு விட்ட. என்ன கிண்டல, வளையல் போடா என்ன பொம்பளையா? உன்னை பாட்டா இருக்க ஆபளியாவும் தெரியல. அப்படிதான் நீ எட்ட ஐயோ அடிக்காத, பாவாடை விழுந்துரு போட்டு. ஓ பாத்தா தெரியல, அது வேட்டி. ஓஹோ, கட்டைக்கு வயசாயிட்டுல, அதான் கண்டு தெரியல. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காரு கோட்டிக்காத. சரி, உனக்குதான் வேண்டாம், வீட்டுல அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல, வைக்கோயே. வளையல்காரர தம்பிக்கு உலகத்துல அக்கா தங்கச்சியே கிடையாது. அப்படின்னா எல்லாமே பலாந்து பலாந்துதான்.
மோசமான கூட்டமா இருக்கும் போல இருக்கு. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. ஓ பாண்டி, நீயே விளையாடுங்க. அப்பா, இவனை பார்த்தா வித்தியாசமான ஆளா தெரியுதே. அதானே கண்ணாடி வளையல், காமாட்சி வளையல், மீனாட்சி வளையல், கன்னி பொண்ணுங்க போடும் கண்ணாடி வளையல். சுட்டி பொண்ணே, நுண்டி விளையாடுறியா? குட்டி குட்டி வளையல் இருக்கு போட்டுக்கிறிய. அதெல்லாம் வேணாயா? ஏய் ஏய் ஏய், நில்லு நில்லு நில்லு. இந்த வயசான காலத்துல இவ்வளவு பெரிய தொப்பையை தூக்கிட்டு நுண்ட வைக்கிறீங்க, நியாயமா? வளையல் போட்டுக்கோ. வேண்டாம், போய் தொப்பையில குத்திட்டாலே. இந்த பாரு, உன்னை நம்பிதான் வளையல கொண்டு வந்திருக்கேன். உன் கையில வளையல் இல்ல, போட்டுக்க. ஏ கூட்டுக்கழுவா, கையில வளையல் கிடைக்க தெரியல. வளையல்கார் வந்திருக்காரு, வந்து வளையல் போட்டுக்கா. எனக்கு வேண்டாமா, நீ போய் போட்டுக்க. அக்கா, உனக்கு வளையல் போடதா? அவரு வந்திருக்காரு. என்னடி சொல்ற? வந்திருக்கிறது யாரு தெரிஞ்சா நீ அசந்துருவ. பாட்டி, வெத்தலை இடிக்கிற கைக்கு வளையல் போட்டுக்கிறியா? அட போப்பா, இனிமேனா வளையல் போட்டு என்ன ஆக போகுது? ஏன் பாட்டி இப்படி சொல்லிச்சுக்கிற? நான் மனசார ஒருத்தர விரும்பினேன். அவங்க அப்பா அத்தா பேச்ச கட்டுக்கிட்டு அவங்க வேற ஒருத்திய கட்டிக்கிட்டாக. அதுக்கப்புறம் நான் யாருக்கும் கழுத்த நீட்டாம இப்படியே என் காலத்தை கழிச்சுட்டேன். பாட்டி, உனக்கு இருக்கிற அழகுக்கு கை நிறைய வளையல மாட்டிக்கிட்டு வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? தம்பி, மனச ஒருத்தருக்கு கொடுத்துட்டு கழுத்த ஒருத்தருக்கு நீட்ட முடியுமா அப்பா? ஒரு பொண்ணு மனசுல ஒருத்தனை நினைச்சிட்டா ஆயிரம் தலைக்கட்டு சேர்ந்து கலைச்சாலும் கலைய கூடாது. அவனைத்தான் கட்டிக்குவேன்னு பிடிவாதமா நிக்கணும். அவதான் பொம்பளை. பாட்டி அசத்திட்ட போ. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், ஐயா என்னோட வருமே உன்னோடு வருமே என்ன என்ன தன்ன. வளையல்கார, அப்படியே பாத்துட்டு இருந்த எப்படி? அக்கா உள்ள கூட்டிட்டு போய் வளையல் போட்டு விடுங்க. நான் இங்க இருந்து யாரு வராம பாத்துக்கிறேன். போங்க போங்க. புத்திசாலி, உன்ன மாதிரி நாலு தங்கச்சிக்கு இருந்தா போதும். ஐயோ, இடிக்குதே. வீட்டுல யாரும் இல்லையா? சந்தைக்கு போயிருக்க. சந்தைக்கா? அடியனுக்கு அடிச்சது அதிர்ஷ்டம். ஐயோ, தூக்கி தூக்கி கை வலிக்குது, நின்னு நின்னு கால் வலிக்குது. ஆமா, வீட்டுல உட்கார்றதுக்கு சேர் கீர் டேபிள் இருக்கா? பாயிருக்கே, அப்படியே போடு. மெதுவா சமத்து எல்லாம் இறக்கி வச்சுட்டு உனக்கு சாவகாசமா வளையல் மாட்டி விடுறேன். பாபா, நீ அவ்வளவு தூரத்துல நின்னீன்னா என்னால மாட்டி விட முடியாது. பக்கத்துல உட்காரு. ஏ, யோசிக்காம உட்காரு. சீக்கிரம் யாராவது வந்துட போறாங்க. மெதுவா, உடம்பு வலிக்க போகுது. என்ன இப்ப முடியாது?